a great day to all of us. I am beholden to our respected Chief Guest, Dr. Pranav Rao, Chairman and Managing Director, a distinguished education and elite engineer, Kalpakkam. I extend to him most cordial welcome to our 25th convocation of our university. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வீசி இருப்பார்கள். நான்கு துணைவேந்தர்கள், டாக்டர் வாசகம், டாக்டர் பத்மநாபன், டாக்டர் வீர் முத்தபா, டாக்டர் மனோகர், நான்கு துணைவேந்தர்கள் முன்னால் அரசுடைய பல்கலைக்கழகங்களை பணியாற்றவர்கள் நம்முடைய இயக்கத்திலே நம்முடைய பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு கொண்டு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 25 நிறுவனங்களை இந்த குழுமம் நடத்தி கொண்டிருக்கிறது. 30,000 மாணவர்களை நாங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டிற்கு 8,000 மாணவர்கள், 8,500 மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவை செய்து அனுப்பிவிடுகிறோம். 5,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்திருக்கிறோம். பேராசிரியர்கள் கீழே இருக்கின்றவர் வரை அதுவே எங்களுக்கு பெரு பெருமைதான். அதே போல சென்னை, பெங்களூர் மருத்துவக் கல்லூரிகளிலே அனைத்து வசதிகளையும், எந்த விதமான ஆப்ரேஷன் எதாவது இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ பெயர் சிகிச்சை இருந்தாலும் சரி, பேபி சிகரிங் இருந்தாலும் சரி, நிதி வாங்காமல் பணம் வாங்காமல் நடத்துகின்ற ஒரே இயக்கம், ஒரே குரூப் நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய குரூப்பாகத்தான் இருக்க முடியும். இலவச வைத்தியத்தை நடத்துவதிலே நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறோம். 100 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துக் கொண்டு வருகிறோம். அதிலேயும் எங்களுக்கு பெருமை. இலவச திருமண மண்டபம் ஆலையிலே கட்டி கொடுத்திருக்கிறோம். இலவச முதியோர் இல்லம் ஆரணியிலே கட்டி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 மாணவர்களை இலவசமாக படித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி முதல் டைரக்டர் சங்கம் வரை, நடிகர் சங்கம் வரை பல்வேறு இயக்கங்களிலே இருக்கின்ற மாணவர்களை 500 பேரை நாங்கள் இலவசமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இருக்கின்ற ஒரு பெருமை, நான் சம்பாதித்த பொறுப்புகள் சொத்துக்களை விட நான் விமான நிலையங்களிலே போகும்போது என்னுடைய பழைய மாணவர்கள் என்னிடம் வந்து வணக்கம் செலுத்திவிட்டு, ஐயா நான் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறேன் இந்த நிறுவனத்திலே, நான் இந்தியார் மாணவன் என்று சொல்லும்போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பல விமான நிலையங்களிலே, பல இடங்களிலே கிட்டத்தட்ட 30 காலம் இந்த கல்வி நிறுவனங்களில் வெளியேறி இருக்கிறவர்கள் பல பேர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள், பல பேர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தான். இங்கே இருக்கின்ற பட்டதாரிகளை நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம், படிப்பு என்பது இதோடு நின்றுவிடவில்லை. வேலைக்கும் செல்லலாம், தொழிலையும் நீங்கள் தொடங்கலாம், ஆனால் மேற்கொண்டும் தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஆங்காங்கே இருந்து பெற்று உங்களது வாழ்வு நிறைவேற வேண்டும். அதே போல பெற்றோர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், பெரியவர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்துவதில் தெரிந்திருக்கின்றேன். இங்கு நம்முடைய பல்கலைக்கழகத்தில் 3 ராமபவான்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அணுமுனையினுடைய தந்தை, அணு உற்பத்தியினுடைய தந்தை, நாட்டினுடைய பொக்கிஷங்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். கலையுலகத்துடைய பொக்கிஷங்கள் இருவரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். திரு விஜயகுமார் அவர்களுக்கு நாட்டாமல் விஜயகுமார் என்று பெயர். ஆனால் இன்று முதல் அவர் டாக்டர் விஜயகுமார் என்று அழைக்கப்படுவார்கள். கிட்டத்தட்ட 10 கோடி, உலகத்திலே இருக்கின்ற 10 கோடி தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் அவரது படங்கள் வெளியாகி இருக்கிறது. 4 தலைமுறைகளோடு அவர் நடித்தவர். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சிவாஜி முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினி அமர்வு வரை விஜயகுமார் அஜித்தோடும், சிவகார்த்திகேய விஜய சேதுபதியோடும் 4 தலைமுறைகளோடு நடித்துக் கொண்டிருப்பவர். இன்னும் எத்தனை தலைமுறை நடிப்பார் என்று எனக்கு தெரியாது. கலைத்துறையினுடைய ஒத்திசமாக விளங்குகின்ற நம்முடைய விஜயகுமார் அவர்களுக்கு
கிட்டத்தட்ட எந்த தமிழகத்திலே எந்த நடிகரும் பெறாத ஒரு ரெக்கார்டை குறியடித்திருக்கிறார்கள். 700 படங்களை அவர் நடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள். அவரது உழைப்பு, அவரது கடினமான முயற்சிகள், அவர் இந்த கலையுலகத்தின் வரலாற்று நாயகனாக நாம் தொடங்குகிறோம். நடிகர் திறன் சிவாஜி கணேசன் தான் நடிப்பு துறையிலே முதன்முறையாக இருக்கின்றவர். சிவாஜி கணேசனுக்கு இணையாக நடிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களைத்தான் காரணம் என்பதையும், அவருடைய கடினமான உழைப்புக்கும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற கலைமாமணி பட்டங்களை எல்லாம் தாண்டி டாக்டர் எம்ஜிஆர் பெயரிலே விளங்குகின்ற இந்த பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் நாங்கள் கொடுக்கவில்லை ஐயா, எம்ஜிஆர் உங்களுக்கு கொடுக்கிறார். வேறு சொன்னால் எம்ஜிஆரோடு அரசியல் இயக்கத்திலே அவர் இயங்குவர், அவருக்கு இந்த டாக்டர் பட்டம் அளிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று இந்தியாவுடைய எதிர்காலத்துடைய சக்தியாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும், இந்தியாவுடைய அணுசக்தியுடைய மின்சார உற்பத்திக்கும், இந்தியாவின் அணுசக்தியுடைய ஏவுகணைகளுக்கும், அணுசக்தியுடைய பாதுகாப்புக்கும் புதிய பிரம்மாக்களாக இருக்கின்ற இந்த மூவரும் ஸ்பேஸ் சயின்டிஸ்டும் இந்த அரங்கத்திலே இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வது இந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல டைரக்டர் விக்ரமும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டைரக்டர். சமூக விழிப்புணர்வு, எவ்வளவோ இயக்குநர்கள் படம் எடுக்கிறார்கள், சமூக விழிப்புணர்வு, நாட்டுக்குரிய இறையாண்மை, குடும்ப ஒற்றுமை, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடை காக்கக்கூடிய வகையிலே பல படங்களை அவர் எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். 5 தேசிய விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார்கள். பல இயக்குநர்கள் உருவாக்கியவர். 25 காலம் உழைப்பு அவர் இன்றைய தினம் இயக்குநர்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் தென் மாநிலத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே அவர்கள் வண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி, கல்வி கலைத்துறை அவருக்கு, அவர் இந்த பல்கலைக்கழக இயக்குநராக பொறுப்பேற்றவுடன் என்னை அவர் இயக்குநர்களோடு வந்து சந்தித்தார்கள். சந்தித்தவுடன் அவர் கேட்டது, எங்களது 7 டைரக்டர்கள் உதவி இயக்குநர்கள் இருக்கிறார்கள், அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், இலவசமாக இருந்து இடங்கள் கொடுங்கள் என்று கேட்ட ஒரு கல்வியிலே எவ்வளவு நுணுக்கத்தோடும் எவ்வளவு அக்கறையோடும் தமிழகத்திலே கல்வியிலே வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை என்பதற்காக பின்தங்கக்கூடாது என்று அவர் நம்மிடம் கேட்டு கூட 20 இடங்களை வாங்கியிருக்கிறார்கள் இலவசமாக. அப்படிப்பட்டவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை நாங்கள் நிச்சயமாக பெருமை அடைகிறோம். அதே போல அணுசக்தி ஜாம்பவான்கள், கலைத்துறை ஜாம்பவான்கள் இணைந்திருக்கின்ற இந்த டாக்டர் பட்டத்திலே கிட்டத்தட்ட இளம் டாக்டர்கள் 154 பேர் பட்டம் வாங்குவதில் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். ஒரு சோதனை வரும்போது எங்களை அடமானம் வைத்தாவது எந்த தலையில் வைத்தாவது உங்களை டாக்டராக்குவோம் என்று சொன்னோம். அது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேறியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஆராய்ச்சி மாணவர்கள் பிஎச்டி பட்டதாரிகள் இங்கே பட்டம் வாங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட், டென்டிஸ்ட், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன், ஆர்ட்ஸ், இப்படி பல்வேறு துறையிலே பட்டம் வாங்குகின்ற அத்தனை பட்டதாரிகளுக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பெயரிலே ஆரம்பித்து 29 ஆண்டு வந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்துடைய பெயரே எம்ஜிஆர் பெயர், ஆகவே அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. சென்னை மாநகராட்சியிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் தனியாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் தான், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட.
டாக்டர் நிலையில் பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற பட்ட முதல் வழக்கு விழாவில் கலந்து கொண்டு இந்த பட்டத்திலே பெறுவதற்கு நான் என் வாழ்நாளிலே மிக மகிழ்ச்சியான இந்த இடம் என்று நினைக்கின்றேன். இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவனர் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் இதை இந்த இடம் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களுக்கும் தேசிய சண்முகம் அவருடைய துணைவியாருக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே கிட்டத்தட்ட 2000 மாணவ மாணவிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள். நான் இப்படி ஒரு பட்டத்தை பெறுவேன் என்று நான் நினைத்து கூட பார்த்துவிட்டேன். என் தாய் தந்தையர் நான் ஒரு டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டார்கள். ஆனால் அந்த கனவை இன்று எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இயற்கை மூலமாக அதை நிறைவேற்றியிருக்கிறது என்றால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பொதுவாக ஒரு படிப்பிலே பட்டம் பெறுவதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார்கள். நான் 1960 இன்றைக்கு 2017 57 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பட்டத்தை பெறுவதற்கு. என்னை அழைப்புகளை கொடுத்து வரும்போது 2 டாக்டர்கள் வந்தார்கள். இது ஒரு பட்டம் அல்ல, 10 டாக்டர் பட்டம் சேர்ந்தது உங்களுக்கு கிடைப்பது என்று சொன்னார்கள். அதனால்தான் 57 ஆண்டுகள் ஆனது என்று நினைக்கின்றேன். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கல்லூர் ராய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மேடையிலே என்னை போல பட்டம் பெற்ற பெறக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் கலந்துசாரிகளெல்லாம் இருக்கின்றார்கள். என்னோடு சேர்ந்து கலைத்துறையிலே இயக்குநர் விக்ரமன் அவர்களும் பட்டம் பெற இருக்கிறார்கள். நான் கலைத்துறையிலே 2 பல்கலைக்கழகங்களிலே படித்து பயின்றவர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம், இன்னொன்று நடிகர் கழகம் சிவாஜி என்ற பல்கலைக்கழகத்திலே படித்தவர். நீங்கள் எங்களை போட்டு காமித்தார்கள் விஜயகுமார் வரலாறு என்ன என்று. அதாவது 1967 சீவெள்ளி என்ற படத்தில் பாலபுரனாக வாழ்க்கையை துவங்கி இன்றைக்கு வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த படத்தின் இயக்குனர் ராமண்ணா, இன்றைக்கு வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கின்ற குற்றம் 23 வரை அறிவழகன் இயக்கத்திலே இருந்தவரை, அத்துணை இயக்குநர்களுக்கும் நான் பணியாற்றி இருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. அதே போல அத்தனை நடிகர்கள் கூட நடித்த பெருமை எனக்கு இருக்கிறது, மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. இந்த பட்டம் கிடைத்தவுடன் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இடத்திலிருந்து போன் வந்தது, தொலைபேசி. டாக்டர் விஜயகுமார் அவர்களே வாழ்க 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 அப்படின்றார். அதே மாதிரி நடிகர் ஸ்ரீபிரியா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, டாக்டர் உங்ககிட்ட வரணும் சில வைத்திய முறைக்காக கேட்டிருக்கேன். நான் வந்து வைத்திய முறை டாக்டர் இல்லை, மக்களை மகிழ்விக்கின்ற டாக்டர், மக்களிடம் நான் மக்களோடு மக்களாக இருக்கும் டாக்டர் என்று சொல்கிறேன். இப்படி தொலைபேசியிலே அலைபேசியிலே எனக்கு வாழ்த்து சொல்லியவர்கள் நிறைய நண்பர்கள், என்மேல் அன்பு கொண்டவர்கள். அதையும் மீறி இங்கே நேரடியாக வாழ்த்து சொல்ல பல இயக்குநர்கள், நடிகர் சங்கம், அத்தனை கலை உலகத்தை சார்ந்தவர்களும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களும் டாக்டர்களும் வந்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அதை போல எனக்கு 2 மனைவிகள்,
விஜயகுமார். இரண்டாவது மனைவியின் பெயர் உங்களுக்கெல்லாம் தெரியும், மஞ்சுளா விஜயகுமார். இந்த விழாக்களே அவர்கள் இல்லை என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏனென்றால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள், அவருடைய ஆத்மா எங்கோ இருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது தான் நினைக்கின்றேன். முதல் மனைவிக்கு கவிதா விஜயகுமார், அனிதா விஜயகுமார், அருண் விஜய் விஜயகுமார். இரண்டாவது மனைவிக்கு வனிதா விஜயகுமார், பிரீதா விஜயகுமார், ஸ்ரீதேவி விஜயகுமார். பொதுவாக ஒரு படம் எடுத்து வருவாங்க, அஞ்சு பொண்ணுகளை படுத்தா அரசன் ஆண்டியில்லை, ஆனால் ஆண்டவன் என்னை இன்றைக்கும் அரசனாக வைத்திருக்கிறார். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. என்னை யாராவது இது பண்ண, எனக்கு மேனேஜர் கிடையாது, பிரயோகம் கிடையாது, யாருமே கிடையாது, எல்லாமே நான் தான். எதை எடுத்தாலும் போன எடுத்தால் வணக்கம் விஜயகுமார் என்ன அப்படின்னு பேசுகிறேன். என்னை இயக்குநர்கள் நிறைய படம் இருக்காங்க, அதாவது நான் தான் வரிசையாக சொல்லிட்டு போனால் நிறைய பேர் சொல்லணும். எனக்கு வந்து அந்தி மந்தாரை என்று இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் படம் ஒன்று எடுத்தார்கள். அந்த படத்தில் எனக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டியது ஒரே ஒரு நோட்டில் எனக்கு கிடைக்காமல் போனது. காந்தியார் எனக்கு வகுப்பிற்கு கொடுத்துட்டாங்க, அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எல்லாம் மக்கள், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கவில்லை என்றாலும் கோடிக்கணக்கான மக்களை சம்பாதிப்பதற்கு அதைத்தான் பெருமையாக நினைக்கிறேன். என் பிள்ளைகள், என் குடும்பம், என் மேல் அக்கறை கொண்டவர்கள், என்னுடைய மருமகள், எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு டாக்டர் இருந்தாங்க, இப்போ நாலாவது டாக்டர் நினைக்கிறேன். என்னுடைய வணி அனிதா விஜயகுமார் டாக்டர், அவருடைய கணவர் கோகுலகிருஷ்ணன் ஒரு டாக்டர், அவருடைய பெண் பிசிதா கோகுலகிருஷ்ணன் ஒரு டாக்டர், லண்டனில் படிச்சுருக்காங்க, இப்போ நாலாவது டாக்டர். நான் அறிவுரை சொல்லக்கூடிய டாக்டராகத்தான் இருக்க முடியும். ஆகவே பெற்ற தாய் தந்தையருக்கும் பிறந்த மண்ணுக்கும் பிறந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு என்னுடைய இயக்குநர்கள்லாம் உங்களுக்கு சுப்ரஸ்ரீ, ரவிக்குமார் சார், நாதர்சா கழகத்தின் தலைவர் பொன்மொழியன் உதயா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய மருமகன் டைரக்டர் ஹரி, அவர் வந்து சிங்கம் த்ரீ பண்ணியை பிரமாணம் பண்ணிட்டுருக்காரு. என் சன் வந்து அருண்குமார் இருக்காரு. எனக்கு ஆறு குழந்தைங்க இருந்தாங்க, ரொம்ப செல்லமாக வந்து ஒரு செல்ல குழந்தைன்னு சொல்கிறது வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார், அவருடைய கணவர் ராகுல் வந்திருக்காரு, என்னுடைய பேரெல்லாம் வந்திருக்காங்க, முடிஞ்சவங்க வந்துருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க மற்றவர்கள்லாம். ஆனால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாதிக்க முடிந்தது என்ன, சாதித்தது என்ன என்றுதான். வாழ்வது எத்தனை காலமாக இருந்தாலும் அவருடைய வாழ்கின்ற வரலாறு தெரிய வேண்டும், அவருடைய பெருமையை, அருமை பெருமையை தெரிய வேண்டும். நான் எப்பொழுதுமே இந்த கலைத்துறையிலே டைரக்டருடைய நடிகராக தான் இருந்திருக்கேன். எனக்கென்று ஒரு தனி பாணியை வைக்கவில்லை, தனி பாணியை நான் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த இயக்குநர்கள் சொல்கிறார்களோ அதை செய்வது தான் இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைய வரை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது வரும்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது ஏசி சண்முகம் அவர்கள் சொன்னாங்க, நாட்டாமல் விஜயகுமார் அண்ணனாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், மாமனாக இருந்தாலும், மச்சானாக இருந்தாலும், நியாயம் நியாயம்தான். நேர்மையாக இருப்பவர்கள், உழைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்பதற்கு உதாரணம் என்னை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு வேண்டிய நிறைய டாக்டர் ஹரி உணவு இருக்காரு, இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, விஜயசாமி, பல்லவராஜா, சம்சூரி, இப்படி பல பேர் வந்திருக்காங்க. இங்கே பட்டம் பெறுகிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், வருங்காலத்திலே இங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த நாட்டுக்கு பெருமை தெரிவித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டு என்னை ஒரு டாக்டராக்கிய எம்ஜிஆர் நிகழ்நிலை பல்கலைக்கழகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நடத்தி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் பத்திரிகையாளர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் பரிவாரம் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த விழாவிற்கு வரைந்து கொடுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எங்கோ ஒரு கிராமத்தில் வந்து எங்கோ ஒரு சிறு நகரத்தில் வளர்ந்து ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு சென்னை மாநகருக்கு வந்து வழி தெரியாமல் நிலை புரியாமல் தடுமாறிக்கொண்ட எனக்கு ஒரு கலைஞரை வழக்கமாக என் வாழ்வில் ஒரு துருவ சுரத்தை ஏற்படுத்தி தந்த என் இதயிலும் ஆர்வி சௌத்ரி அவர்களுக்கும், ஒரு சாமானியனான விக்ரமனை இன்று நாடறிய செய்த தமிழ் சினிமாவிற்கும் எனது முதல் வணக்கம். ஒரு சாதாரண களிமண்ணுதான் ஒருத்தர் ஒரு கலைஞனுடைய கைப்பட்டு பானையாகுது, இன்னொருத்தருடைய கைப்பட்டு அறிவே விநாயகராகுது. அது உருவாக்குற ஒரு கலைஞனை பொறுத்துதான். அது மாதிரி ஒரு சாமானியனான விக்ரமனையும் இன்னைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அழகு பார்த்துக்கிறாங்க டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கை கட்டினாதான் களக்கூட்டாடி கூட கம்பி மேலே நடக்க முடியும் சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரி பாராட்டுகளும் இருந்துன்னு தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை தரும். இந்த விருது வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி நான் நினச்சிக்க மாட்டேன். நான் அது கொடுக்குற மெடல் நான் நினச்சிக்க மாட்டேன். ஓடுறதுக்கு முன்னாடி கொடுக்குற குளுக்கோஸ் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இனிமேல் நான் வாங்கப்பட பல விருதுகளுக்கு இந்த பட்டம் நிச்சயமாக ஒரு உந்துது ஒரு உந்து சக்தி எனக்கு தரும்னு நான் நம்புகிறேன். இது நிச்சயமாக இந்த டாக்டர் பட்டம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உறுதத்தையும் கொடுத்துருக்கு. இனிமேல் பல தரமான படங்களை தந்து தமிழ் சினிமாவை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அதற்காகவே இந்த இந்தியா பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய வேந்தர் அவர்களுக்கும் இணைந்திருந்த கல்லூரியுடைய தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த நாள் இந்த நினைவுகள் நான் வாழும் காலம் வரையும் என்றும் இனிக்கும். இந்த நிகழ்வுகள் நான் வாழ்ந்து முடிந்த பின்னும் நிச்சயம் இளைஞர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். Engineering and Technology, Management Studies, Humanities and Science, Computer Applications, Nursing and Physiotherapy, Dr. India Education Research Institute, University Chennai, who have been certified by duly appointed examiners to be qualified to receive the same. Chandra Kumar M.